காய்ஸ் வெல்கம் பேக். ஸோ ஜிம்லேருந்து ஸ்ட்ரைட்டாகவே கிளம்பிட்டேன், அதனால தான் வந்து நேப்பியார் ஃப்ரிட்ஜில் வந்து வ்ளாகை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். திருவான்மியூர் தான் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். மோர் தாத்தா கடிக்கி மோர் குடிக்கலான்னு. நான் வந்து மோர்லாம் எப்போவுமே வெளியே போனால் குடிக்க மாட்டேன். அப்படின்னா அங்கே மோர் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தான். மோர் ஸ்பெஷல்னு பார்க்குறதுக்கும் நான் மோர் குடித்து பழகிருக்கணும்ல, ஏதோ ஒன்றுங்க. நான் எப்போவுமே மோர் குடிக்க மாட்டேன். சரி, தீபன் தான் சொன்னான் இந்த மாதிரி திருவான்மியூரில் வந்து மோர் தாத்தா இருக்காரா, போய் குடிச்சு பார்க்கலான்னு. நானும் அப்புறம் பார்த்து நிறைய பேர் ப்ளாக்லாம் எடுத்து பண்ணி போட்டிருந்தாங்க. சரி ஓகே, ஒரு ட்ரை பண்ணலாம் மோர். தீபனே, என்னடா தாத்தாவை சுற்று போட்டுக்கிறாங்க, தாத்தா அந்த அளவுக்கு ஃபேமஸா? அவரை காணவே காணோம், உன்னை கண்டுக்கவே இல்லை. நீ எவ்வளோ பெரிய ஆள், உன்னை யாருமே கண்டுக்கல. தாத்தாவுக்கு இத்தனை இவ்வளோ பெரிய ஃபேன்ஸா? ஐ திங்க் திருவான்மியூர் வந்தாலே தாத்தாவுக்கு இந்த கூட்டம் வந்துடும். எவ்வளோ தாத்தா? ரெண்டு மோர் போடுங்க. வாடா, வா வா வா, குடு. நீ தானே இதுக்கு எனக்கு ரிவ்யூ கொடுத்த, ஃபஸ்ட்டு நீ குடிச்சிட்டு சொல்லு. சீர்ஸ். சரி குடி. அண்ணா என்ன ஸ்பெஷல் இதில்? மாங்காய், இந்த பூந்தி. மாங்காவும் பூந்தியும் தான் ஸ்பெஷலா? இந்த பட்டர் மில்க் எப்படின்னா திக்காக இருக்கு. பட்டர் மில்கா? ஆமாம், மோருக்கு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. குடிடா, நான் அவ்வளோவா மோர் விரும்புகிறவன் கிடையாது. நல்லா குடி, அப்போ தான் தெரியும் உனக்கு. நல்லா இருக்குடா. அதான் நான் சொன்னேன், நல்லா இருக்கும். இந்த மோர் மட்டும்தான் எப்படி இருக்குமா, எல்லா மோரும் இப்படி தான் இருக்கும். ஆனால் எனக்கு இந்த மோர் பிடிக்கும் எல்லா மோரோட. ஏன்னா இது நல்லா திக்காகவும் நல்லா எப்படி சொல்கிறது, செம ஸ்பெஷலான மோர் மாதிரி இருக்குது. நான் என்ன நினச்சேன், மோர்னா தயிர் மாதிரி நல்லா இருக்காது அப்படின்னு நினச்சேன். பார்க்க நல்லா இருக்குடா. வந்ததுக்கு இது ஒர்த்தா? ஏன் நடுவில் மாங்காய் வருது? மாங்காய் போட்டிருக்காங்க. பூந்தி மட்டும் இருந்தாலும் நல்லா தான்டா இருக்கும். ரெண்டுமே இருந்தாலும் நல்லாயிருக்கும். புதுசாக குடிக்கிறேன், நானே குடிச்சு முடிச்சிட்டேன். இவன் பாருங்க, இன்னும் பொறுமையாக குடிக்கிறான். நான் ரசித்து ருசித்து குடிக்கிறேன்டா, உனக்கு அந்த மாதிரி குடிக்க தெரியல. நீ வேஸ்ட்டு, நீ ஒரே கப்பாக அடிச்சிட்டேன். நானும் ரசித்து ருசித்து குடிக்கிறேன். இல்லைடா, நான் ஃபஸ்ட் டைமில் மோர்லாம் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, அதனால நான் டக்குன்னு எடுத்து குடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு வெறும் பூந்தி மட்டும் இருந்தாலே பிடிச்சிருக்கும், மாங்காய் இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நீ வாங்கலாம்டா, இன்னொரு வாட்டி கூட வாங்கலாம்டா அவர்கிட்ட, நல்லா தான்டா இருக்கு. நான் இன்னொரு மோர் வந்து வெறும் பூந்தி மட்டும் போட்டு வாங்கிட்டு வரட்டா? அங்கிருந்து இங்கே வாங்கிட்டேன். அண்ணன் வேற பக்கத்தில் பாட்டு போட்டு விட்டு போயிட்டு காப்பி வச்சு வந்துடும் போது. இதுதான் எனக்கு செட் ஆகுது, மாங்காய் இல்லாமல் குடிக்கிறது. பாருங்க கைஸ், வரும்போதே மோர் பிடிக்காது மோர் பிடிக்காது வந்துட்டு ரெண்டு மோர் வாங்கி குடிக்கிறான். தேங்க்ஸ்ண்ணா. அண்ணங்கிட்ட சொன்னால் இந்த மாதிரி பாட்டு ரொம்ப சவுண்டாக இருக்குண்டே, அண்ணன் உடனே ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்காகவே அவர் கடை என்ன கடை, நான் பார்த்து தான் போகிறேன். தீபன் வாங்கி கொடுத்துருவான் நம்மளுக்கு, இதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும். நோம் பண்ணி இன்னும் அண்ணி இன்னும் பாட்டு போடுறேன். நீ மோரோட பூந்தி டேஸ்ட்டாக இருக்கா போக போக. மோர் குடிக்க வந்தபோது அண்ணன் பார்த்தேன். ஹாய்ண்ணா. நீங்கள் கடை போட்ட மாதிரி இல்லை, நான் டக்குன்னு பார்க்கும்போது எனக்கு இங்கே ஒரு பேனர் இருந்தது. மடிச்சு வச்சிட்டீங்களா? அதுலதான் நானே கண்டுபிடிச்சேன். அப்படியா? ஆமா, இவன் தான் பாத்துட்டு சொன்னேன். இங்க ஒருத்தர் கேக் மாதிரி நீங்க ஏதோ குடுத்தீங்களா கஸ்டமருக்கு, அதை வச்சு இவன் தான் சொன்னான். நானும் அப்பதான் வந்து எட்டி பார்த்தேன். என்ன இவர் புதுசா? நான் ஆக்சுவலா மோர் குடிக்கலன்னு தான் வந்தேன். அப்பதான் உங்க கடையை பார்த்தேன். புதுசா இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம், கொஞ்ச நாள் ஆகும். நீங்க எதிர்பார்க்கற கடை செட்டப் இப்ப என்ன நேம்ல நான் போடு கடை? குட் ஒன் ஸ்பாட். நம்ம லொகேஷன் டாக் பண்ணி வச்சு கூகுள் மேப்ஸ்ல. குட் ஒன் ஸ்பாட் சர்ச் பண்ணீங்கன்னா நம்ம கடை லொகேஷன். ஸ்பெஷல் ஏதாவது ஒண்ணு எனக்கு கொடுங்க. ஓகே, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். எதனால சாக்லேட்ஸ் பண்ணலாம்னு ஐடியா வந்ததுன்னா, பேபிஸ்க்கு தான். இப்போ இங்கே வர்றவங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் அடல்ட்ஸ்க்கான டிஷஸ் நிறைய இருக்குது. கிட்ஸுக்கு மட்டும் ஸ்பெஷலைஸ்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக டாக் சாக்லேட்டில் ரெடி பண்ணுது. ப்ளஸ் டாக் சாக்லேட் இருந்தால் கிட்ஸுக்கும் ஹெல்ப். அப்போ உனக்கு வேணாம், நீ கிட் இல்லை, நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆ, இப்படிலாம் கொடுத்தா கிட்ஸு சாப்பிடுவாங்க. உங்களுக்கு என்ன ஆடன்ஸ் தேவைப்படுதுன்னா? எனக்கு எது போட்டாலும் ஓகே தான்.
நான் ஒன்று ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமாண்ணா? என்னவோ டெக்கரேட் பண்ணுறீங்களேன்னு பார்த்துட்டு இருக்கு. சாப்பிட்ட ஃபீட்பேக் சொல்லு சொல்லு. சின்ன பையன் நீ தானே சொல்லு. இப்போ நீ தானே சொன்ன, நீ சின்ன பையன். நீ அண்ணன் நம்பி டெஸ்ட் பண்ணுறேன். இப்போ அந்த கேண்டி இல்லாமல் நீ வாயில் போட மாட்டேன். போடுறா வாயில. எனக்கு கொடுத்துருக்கு பயங்கரமாக இருக்கு. சும்மா நீ சாப்பிட்டு பாரு. நீ பண்ணுறது சிரிப்பு வருது பயங்கரமாக இருடா. இல்லை எனக்கு வேணும். நீ எல்லாத்துக்கும் வண்டியை காலி பண்ணலான்னு பார்க்குறியா? இப்போ தான் என்ன கேட்டேன் ஏன் அப்படி ரியாக்ஷன்லாம் தரேன்னு. இந்த பக்கம் திரும்பி பேசாமல் நீ பாட்டுன்னு அடித்து கழுத்துறேன். நீ கேட்ப பங்கு வேணும்னு. நானே தனியாக சாப்பிட்லான்னு பார்க்குறியா? காய்ஸ் நான் இப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்னா அவன் என்னை விட்டு காலி பண்ணிடுவான். ஹலோ. ஸோ வீட்டுக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. கொஞ்சம் நேரம் தான் ஆகுது வீட்டுக்கு வந்து. இது இப்போ இதுக்கு மேலே தான் போயிட்டு டின்னரே சாப்பிட போகிறேன். 12 மணி 12:30 ஆகுது இப்போது. இப்போ தான் நான் போய் டின்னரே சாப்பிட போகிறேன். இப்படிலாம் சாப்பிட்டா ஜிம்முக்கு போகிறது வேஸ்ட்டு. ஓகே பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம மோர்லாம் சாப்பிட்டு வந்துட்டோம். மோர் வந்து நல்லா இருந்ததுங்க. நான் அப்போது நார்மலாகவே வந்து நைட்டு மூவிலாம் போயிட்டு வரும்போது ஆண்டோலாம் பண்ணுவோம். பசங்க எல்லாருமே ஆண்டோன்னு இல்லை, எல்லோரும் வந்து மோர்லாம் சாப்பிடுவாங்க. மோர்லாம் வேணான்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம ஒரு கிளாஸ் டீ குடித்தா போதும்னு இருக்கிற டைப்பு. ஸோ இவன் வந்து தீபன் தான் வந்து என்ன சொன்னால், இந்த மாதிரி மோர் தாத்தான்னு திருவான்மியூரில் இருக்குது ஃபேமஸ்ரா அப்படின்னா. ஸோ அதனால தான் வந்து எனக்கு அப்படி என்ன மோரில் இருக்குன்னு ட்ரை பண்ணி ஆகணும்னு தோணுச்சு. என்ன இருக்குது அப்படி மோர்லன்னு பார்க்கணுண்ணா. என்ன மோர்? மோர் தானே இங்கிலீஷில் வரும் பார்த்தீங்களா? மோர், அந்த மோர் வருது. பேச பேச மோர் ட்ரை பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் சொல்லுவாங்க போய் ட்ரை பண்ண. ஃபஸ்ட்டு வந்து குடித்த மோரில் வந்து மாங்காய் போட்டு கொடுத்தாங்க. பூந்தி நல்லா இருந்தது குடிக்கும்போது. அதாவது மோரோடு சேர்த்து பூந்தியாக இருக்கும்போது நல்லா இருந்தது. இடையில இந்த மாங்காய் வரும்போது வந்து கொஞ்சம் புளிப்பாக இருந்ததா எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால தான் செகண்ட் டைம் வந்து பூந்தி மட்டும் போட்டு கொடுங்கன்னு. எனக்கு அது ரெண்டாவது வாட்டி குடித்தது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் தீபனுக்கு வந்து மாங்காய் இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு. மாங்காவும் நல்லா தான் இருக்குது, இதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு ரெண்டாவது வாங்கினதாக பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து ப்ரோ வந்தார் குட் ஒன் ஸ்பாட். திடீர்னு ஒரு டூ வீலர் எடுத்துன்னு வந்தார். பாக்ஸ் பாக்ஸாக சாக்லேட்லாம் வச்சார். அப்போவே வந்து பார்த்தேன், சரி இது என்னது இது இவர் இந்த மாதிரி வச்சுருக்காருன்னு. ஸோ கேட்டேன், அவர் சொன்னார் இந்த மாதிரி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொன்னார். இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து பேஜ் வச்சுருக்காரு. ஸோ லொக்கேஷன்லும் வந்து கூகுள்லேயும் வந்து கொடுத்தாச்சு. எல்லாமே அப்டேட்டாக இருக்காரு. ஸோ இன்னும் போக போக வந்து ஷாப் கொஞ்சம் பெருசாகிடுவார் தான் சொன்னார். ஆமாம், நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். பேசிகிட்டே இருக்கும்போது தான் நான் வந்து அதான் நீங்களே பார்த்துருப்பீங்க கேட்டேன். உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் ஐட்டம் எடுங்கன்னு சொன்னதும் ப்ரோ வந்து போட்டு கொடுத்தாரு ப்ரௌனிலாம் போட்டு. நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்வீட் வந்து அந்தளவுக்கு விரும்ப மாட்டேன். பார்ட்னர் தான் எப்போவுமே வெளியே வந்தால் ஸ்வீட்லாம் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். அப்புறம் தீபனும் வந்து அவ கூட சேர்ந்து ஸ்வீட்டு தான் ரொம்ப விரும்புவாங்க. ஸோ ப்ரௌனி போட்டு கொடுத்தாரு. ஆனால் எனக்கு பிடிச்சிருந்தது. ஓப்பனாக சொன்னால் எனக்கு டெய்ரி மில்க்லாம் இருந்தது. டெய்ரி மில்க் அப்புறம் ஸ்டோன் கேண்டிலாம் போட்டு கொடுத்ததும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சாப்பிட்றதுக்கு. ஸோ நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் மோர் தாத்தா கடை வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கடை பக்கத்துலேயே தான் குட் ஒன் ஸ்பாட்டும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து மோர் குடிக்க போகிறவங்க அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்தது. ஸோ கைஸ், ஓகே இந்த வ்ளாகை வந்து நான் இப்போ இதோட ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். டாடா பாய், டேக் கேர், சி யூ ஆல் இன் அனதர் வீடியோ. பாய்.